ஸ்ரீ குருபியூ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமகா அடியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஜோதிடமும் ஆன்மீகமும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆன்மீகத்தோடு தொடர்புடைய பார்த்து வருகிறோம் அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய நபர்கள் என்கிட்ட ஜோதிடம் பார்க்கும் பொழுதும் சரி அல்லது வீட்டிற்கு வாஸ்து ஆலோசனைகளுக்கு செல்லும் பொழுதும் சரி ஒரு வார்த்தையை அடிக்கடி நமக்கு பிரயோகப்படுத்துறாங்க ஐயா எனக்கு கடன் அதிலும் குறிப்பாக நகை கடன் ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்னுடைய நகைகள் அனைத்தும் விரயமாகி விட்டது நான் அதை மீட்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் இந்த நகை எதனால் நமக்கு பாதிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சுக்கரன் குரு பாதிக்கப்படும் பொழுது அதிலும் குறிப்பாக சுக்கரனோடு கேதுவும் குருவோடு கேதுவும் என்ற இணைவு இருக்கும் பொழுது இவர்களுக்கும் பொன்னகைக்கும் ஒரு நிச்சயமா தொடர்பு இல்லைன்னுதான் நம்ம சொல்லணும் அப்போ இந்த இடத்துல இந்த சேர்க்கை உள்ளவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய கடன் அப்படின்னு புகும்பொழுது அந்த இடத்துல வைத்த நகையை மீட்க முடியாம இழக்கப்படுகிறது இழப்பது ஏமாறுறது இல்லை இன்னொருவரிடம் கொடுப்பது போன்ற தவறுகளை அவர்கள் அதிகமாக செய்கிறார்கள் அப்போ இந்த இடத்துல நாங்கள் வைத்த நகையோ அல்லது கொடுத்த பணமோ நமக்கு நல்லபடியாக திரும்பணும் அப்படின்னா நாம இந்த இடத்துல என்ன செய்யணும் அதற்கு நல்ல பலன்கள் ஏதாவது உண்டா அப்படின்னா நிச்சயமா உண்டு இப்போ ஒரு வீட்டுல நமக்கு நல்ல வச சியத்தை ஏற்படுத்தக்கூடிய அதிலும் முக்கியமா பொன் பொருள் வசியம் நமக்கு உருவாகணும்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் அந்த இடத்துல தலைவாசலுடைய மிக 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 முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ இந்த இடத்துல நிறைய பேர் சுக்கர ஹோரை பூஜையினால நல்ல பலனை அடைந்திருக்கிறீர்கள் என்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் எனக்கு நல்லபடியாகவே சொல்லியிருக்கீங்க இப்போ இங்க நாம என்ன செய்யணும் பொதுவான தலைவாசல் பூஜையில எப்பொழுதுமே இந்த நகை அடகு போயிடுத்து அப்படின்னா தாராளமா நீங்க வந்து செஞ்சு அதாவது தலைவாசல் பூஜை செய்கிறது நல்லது அதுல குறிப்பா இப்போ வீட்டில் வந்து ஒரு மனைவி தலைவாசல் பூஜை செய்கிறாங்கன்னா அந்த இடத்துல கணவர் வந்து தான் இருப்பார் அப்போ அந்த இடத்துல கணவராகப்பட்டவராக இருக்கட்டும் இல்லைங்க எனக்கு கணவர் செட்டாகவே மாட்டார் வேற யாராவது செய்ய வைக்கலாமா தாராளமா வீட்டுல பசங்க இருக்காங்கன்னா அவங்கள இந்த பூஜையை செய்ய வைக்கலாம் இப்போ ஒரு நகை அடகு போயிருக்கு அப்படின்னா அந்த நகையை நாம அடகு திருப்புறதுக்கு நாம என்ன பண்ணணும்னா சுக்கரஹோரையை பயன்படுத்தணும் இந்த சுக்கர என்னென்ன நாள்கள்ல பயன்படுத்தலாம் வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கரஹோரை குட் அதுக்கப்புறம் வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுக்கரகோரை குட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில வரக்கூடிய சுக்கரகோரை ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா குரு சுக்கரன் நினைவு அற்புதமான யோகம் புது சுக் புதன் சுக்கரன் நினைவு அற்புதமான யோகம் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கரன் உச்ச சுக்கரனுக்கு சமம் அப்போ நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும் இந்த புதன்கிழமையில் வியாழக்கிழமையில் வெள்ளிக்கிழமையில இந்த மூன்று நாட்களிலும் வரக்கூடிய சுக்கர ஹோரைகளை நீங்க என்ன பண்ணிக்கணும் தனியா எடுத்து வச்சுக்கணும் அப்போ இந்த டைமை நீங்க பர்டிகுலரா நீங்க கேலண்டர்லயோ பஞ்சாங்கத்திலேயோ பார்க்கும் பொழுது அது வந்து தாராளமாக நீங்க தெரிந்து கொள்ளலாம் சரி இந்த நேரத்துல நாம என்ன பண்ணணும் அப்படின்னா சாதாரணமாக ஒரு பச்சை கலர் நூலை எடுத்துக்கோங்க பச்சை கலர் நூலை எடுத்துக்கிறது தான் நல்லது இந்த பச்சை கலர் நூலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த குருவடி சரணம் திருவடி சரணம் அல்லது குரு சரணம் ஏதோ ஒன்று நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா மனதில் குருவினுடைய மந்திரத்தை சொல்றீங்க குருவினுடைய மந்திரம் சொல்லி ஓ மகாலட்சுமி நமக அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ஒவ்வொரு ஏலக்காய் பொதுவாக ஏலக்காயை நிறைய பேர் ஊற வச்சு மாலையாக கோப்பாங்க இந்த விஷயத்துக்கு தயவு செய்து என்ன பண்ண வேண்டாம் ஊற வைக்க வேண்டாம் இருபத்தி ஏலக்காய் எடுத்துட்டா போதும் சரியாக அந்த குறிப்பிட்ட அந்த சுக்கரகுரைக்கு முன்பு காலமே நம்ம என்ன பண்ணிக்கணும் இந்த மூன்று நாள் வரக்கூடிய சுக்கரகோரைக்கு முன்பு காலமே இருபத்தி ஏழு ஏலக்காயோ அல்லது ஐம்பத்தி ஏழு ஏலக்காயோ அல்லது நூற்றி எட்டு ஏலக்காயோ அல்லது ஆயிரத்தி எட்டு ஏலக்காயோ அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட வசதியை பொறுத்தது ஒவ்வொருக்கும் கடனுடைய விரியம் அதிகமாக இருக்கும் கோடிக்கணக்கிலையும் இருக்கும் லட்சக்கணக்கிலையும் இருக்கும் ஆயிரம் கணக்கிலும் இருக்கும் உங்களுக்கு எவ்விதத்தில் இருக்கிறதோ அதற்கு தகுந்தாற்போல் ஏலக்காயினுடைய அளவை நீங்கள் நிர்ணயித்துக்கொள்வது நன்று அப்போ இந்த இடத்துல நம்ம அடிப்படையா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அந்த சுக்கரஹோர எல்லா நாளிலும் வரும் காலத்திற்கு முன்பே நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா இந்த ஏலக்காய் மாலையை தனியா எங்க உட்கார்ந்து பண்ணலாம் இது வந்து கோசாலையில் இந்த ஏலக்காய் மாலை வந்து கோட்பது நன்று துளசி மாடத்திற்கு அருகே கோட்பது நன்று பூஜை அறையில் கோட்பது நன்று மொட்டை மாடியில் பிரகாசமான இடத்தில் அமர்ந்து கோட்பது நன்று மற்றபடி வேறு இது எந்த இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணப்படாது கோக்கப்படாது என்ன பொறுத்தளவில் இதை வந்து கோசாலை துளசி மாடம் அருகே அது போல் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றங்கரை குளத்தங்கரை அல்லது வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் தோட்டத்தில் உட்கார்ந்து பண்றது இந்த மாதிரி இடங்களில் நாம் இதை மனதில் நினைத்து கோர்க்கும் பொழுது இந்த பரிகாரத்துக்கு நல்ல வலுமை இருக்கிறது என்பது என்னுடைய அனுபவத்தினுடைய அடிப்படையான உண்மை இப்போ இதையெல்லாம் நம்ம ஒரு ஹோரை டைம்ல நல்லா கோத்துண்டோம் இப்போ கோத்துட்டு நம்ம என்ன பண்ணணும் இப்போ சுக்கிர சுக்கரஹோரை வரும் வியாழக்கிழமையில சுக்கர ஹோரை வரும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வெள்ளிக்கிழமையில சுக்கரஹோரை வருது இந்த ஹோரை வரக்கூடிய காலகட்டத்தில் நாம என்ன மகாலட்சுமி இருக்காங்க இல்லையா மகாலட்சுமி எங்கெல்லாம் இருக்காங்க பெருமாளுடைய சன்னதிகளில் எல்லாத்திலுமே தாயார் என்ற ஸ்வரூபத்தில் அம்பாள் தான் இருக்கிற அதாவது மகாலட்சுமி தான் இருக்கா இல்ல சார் எனக்கு கோவிலுக்கே போக முடியல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதற்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் வீட்டில் உள்ள மகாலட்சுமி படத்துக்கே நீங்க என்ன பண்ணலாம் இதை போடலாம் ஆனா என்னை பொறுத்தளவில் கோவிலுக்கு போய் போட்டா இதனுடைய பலனை வீரியத்தை நம்ம சீக்கிரமா அனுபவிக்கலாம் அதனால இந்த காலகட்டத்தில் வர கூடிய சுக்ரகோரையில அந்த ஏலக்காய் மாலையை என்ன பண்ணனும்னா எனக்கு விரைவில நான் வைத்த நகை திரும்ப வேண்டும் விரைவில நான் கொடுத்த பணம் என்னை வந்து சேர வேண்டும் விரைவில நான் எல்லா விஷயத்திலேயுமே நான் நல்ல பலனையே அனுபவிக்கணும் அப்படின்னு மனதார நினைச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும் இந்த சுக்ரகோர காலகட்டத்துல போயிட்டு தாயாருடைய தாயாருக்கு அந்த ஏலக்காய் மாலையை என்ன பண்ணணும்னா சமர்ப்பிச்சிடணும் இதை சமர்ப்பிச்சதற்கு பிறகு நாம என்ன செய்யணும்னா சுக்கரனுக்கான பரிகாரம் அப்ப சுக்கரனுக்கான பரிகாரம் அப்படின்னா இங்க என்ன பண்ணலாம் அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டோம் அப்ப சுக்கரனுடைய பரிகாரம் சுக்கரன் வாசம் செய்யறது வாசனை குங்குமம் வாசனை சந்தனம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வீட்டுக்கு உடனடியாகவே வந்து ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு நல்லா பக்கத்துல எல்லாருமே சுமங்கலி பெண்ணு ஃப்ரெண்டாக தான் இருப்பாங்க அதனால முடிந்தவரை ஒரு சுமங்கலிக்கு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயசம் சம்பந்தப்பட்ட பால் பாயாசம் அது போல வந்து மஞ்சள் குங்குமம் மாங்கல்ய சரடு இது எல்லாமே வந்து நாம் வந்து அந்த குறிப்பிட்ட சுக்கரஹோரையில் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லை அதை தாண்டி கொடுத்தாலும் தப்பில்லை ஒரு நாளைக்கு இரண்டு ஹோரை சுக்கரஹோரை வரும் அதுல எதில் கொடுத்தாலும் தப்பில்லை அதை கொடுத்துட்டு அந்த அவங்க அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு பதிலாக அந்த மஞ்சள் கலந்த அரிசியும் அதோடு சேர்த்து கொடுத்துட்டு நீங்க வந்து நல்லபடியாக உணவு கொடுத்து நீங்க வந்து வாழ்த்தி அனுப்புங்க அந்த நிமிடமே உங்களுக்கு சுக்கர பகவான் என்ன ஆகிறார் அப்படின்னா வசியமாகிறார் என்பதுதான் அடிப்படையான உண்மை சோ இந்த எளிமையான விஷயத்த என்ன சார் ஒரு ஒரு கோடி ரூபாய் நகை வச்சதை நம்மளால் இந்த எளிமையான விஷயத்த தீர்க்க முடியுமா நிச்சயமா தீர்க்க முடியும் ஏன்னா காலத்திலும் பிரபஞ்சத்திலும் கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் அதனுடைய ஓரை காலங்கள்ல அதிகமாகவே ஊடுருவி கொண்டிருக்கிறது ஸோ அப்போ இந்த இடத்துல நாம அந்த கிரக ஓரைகளுடைய அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் சம்பந்தப்பட்ட பொருட்களை நாம பயன்படுத்துவதன் வாயிலாக நிச்சயமாக நம்மளால என்ன பண்ண முடியும் நல்ல பலனை அனுபவிக்க முடியும் என்பதுதான் அடிப்படையான உண்மை இதற்காக நீங்க மனக்கட்டு வந்து மந்திரத்தை சொல்றேன் மாங்காய் காக்க வைக்கிறேன் அப்படின்லாம் நீங்க என்ன பண்ண வேண்டாம் செய்ய வேண்டாம் அதாவது மந்திர பிரயோகத்தை நான் தப்புனே சொல்லலை வேதம் அறிந்தவனுக்கு மந்திரத்தினுடைய சக்தியை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் அதனால இந்த மந்திரத்தின் என்ற பெயரில் நிறைய ஏமாற்று வேலைகள் நடக்கின்றது தயவு செய்து அந்த மாதிரியான மந்திர பிரயோகங்களை நம்பாதீங்க மீண்டும் சொல்றேன் அதாவது மகாலட்சுமி அஷ்டகம் படிக்கிறீங்களா நல்ல பலன் உண்டு கனகதாரை படிக்கிறீங்களா நல்ல பலன் உண்டு ஆனால் தேவை இல்லாமல் வந்து தரேன் அப்படின்னு சொல்றத தயவு செய்து நம்ப அப்படி நம்பி செய்தால் அதனுடைய பலன் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை நீங்களே நீங்க என்ன பண்ணிக்கலாம் உணர்ந்துக்கலாம் சோ இப்போ அடுத்த அடுத்த ஒரு நிகழ்வுல இந்த இடத்துல வந்து நம்ம அடகு வைத்த விஷயங்கள் எல்லாம் நாம வந்து என்ன பண்ணும்னா எவ்வளவு காலங்களுக்குள்ள நாங்கள் மீட்போம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மூன்று மாதத்திற்குள்ள இதனுடைய பலன்கள் தெரியும் இதை நாங்கள் எத்தனை வாரங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு கடன்கள் வந்து எவ்வளவு இருக்கிறதோ அத்தனை வாரங்களும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் இதனுடைய பலன் உங்களுக்கு நிச்சயமாக இரட்டிப்பு தன்மையை பெற்றுத்தரும் என்பதுதான் அடிப்படையான உண்மை சரி இதற்கு தனித்துவமான ஆலயம் ஏதாவது இருக்கிறதா தனித்துவமாக சுக்கரன் வசியத்தை ஏற்படுத்துகிறதுக்கு ஏதாவது தன்மை இருக்கானா நிச்சயமா இருக்கிறது ஒன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் மற்றொன்று பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி இந்த இரண்டு ஆலயங்கள் தொடர்பு இடத்திற்கு நாம சுக்கரஹோரையில இந்த மூன்று நாள் குறிப்பிட்டு நாம் தரிசித்தால் நம்மளுடைய கடன் சுமை எல்லாம் கரைந்து போகும் என்பதை அடிப்படையான உண்மை என்று கூறி மேலும் நாளை ஒரு ஜோதிடத்தோடு தொடர்புடைய ஆன்மீக தகவலை உங்களிடத்தில் வந்து தருவதற்கு காத்திருக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்